ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று நான் ஒரு ஹோல் ஃப்ரெஷ் சிக்கன் நான் வாங்கிட்டு வந்தேன். இது 1 kg இருக்குது, பட் நம்ம இன்றைக்கி 1/2 kg தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேக் பண்ணி தான் விற்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக சிக்கனை நம்ம கட் பண்ணி அந்த மாதிரி 1-2 கடைகள் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு யம்மியான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். என்னோடய பையன் தூங்கிட்டுருக்கான், அதுக்கு முன்னாடி நான் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன், பட் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக, ஃப்ரீயாக, ரிலாக்ஸ்டாக நம்ம குக் பண்ணலாம். ஸோ இதுக்கு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி சின்னதாக நறுக்கிக்கோங்க. 1-2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தென் ஸ்பைசஸில் 1 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஜாவித்ரி, அப்புறம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு இது எடுத்துக்கணும். மசாலா ஐட்டம்ஸில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தென் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். தென் 1/2 teaspoon கரம் மசாலா, 1 teaspoon சோம்புத்தூள், தென் 1/2 teaspoon பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் நான் 1/6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். என்னோடய பையன் தூங்குறதுனால இன்னும் நான் அரைக்காமல் வெயிட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். தென் 2 உருளைக்கிழங்கு, அதை நம்ம தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஆஸ் யூஷுவல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைக்கும் போது பையன் எழும்பிட்டான். ஸோ அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு தென் அகெயின் பேக் டு குக்கிங்க்கு வந்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை எப்படி கட் பண்ணணும்னா, அதோடைய லெக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிவிட்டு தென் உள்ளே உள்ள ஃப்ளஷ்ஷை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நல்லா ஷார்ப் எட்ஜஸில் கத்தி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ பிஃபோர் மேரேஜ் எனக்கு நான்வெஜ் கட் பண்ண அவ்வளோ பிடிக்கும், பட் எங்கள் அம்மா தரமாட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு நான்வெஜ் கட் பண்ணவே பிடிக்கவே இல்லை. சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் கட் பண்ண பிடிக்கல. இருந்தாலும் நோதர்வே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அதோடைய ஸ்மெல் எல்லாமே போகும். ஸோ கட் பண்ணதை என்னால் ஷூட் பண்ண முடியல, என் பையனும் இருந்தான். ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இப்போ குக்கரில் 1/4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து ஹீட் ஆனதும் அதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். அது வெடித்ததும் அதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன சீரகமே ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதும் நம்ம அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடணும், அப்போ தான் அதோடைய ஜூஸிலாம் உள்ளே இறங்கும். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டானதும் அதில் நம்ம மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே மசாலா பவுடர் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். ஸோ உடனே நம்ம 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதும் அப்புறம் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். தக்காளி இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு மசாலா பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் வேக விடணும். இந்த மாதிரி கொதித்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது இதில் நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதும் நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள் தூள் அப்புறம் தடவி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 times வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு கப் தண்ணி போதும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4-5 whistles வச்சு நம்ம எடுக்க போகிறோம்.
தண்ணி அதிகமாக வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்தும் தண்ணி வெளியே வரும். ஸோ அங்கே குக்கரில் அது வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போ நான் வந்து ஒரு கப் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இதை வச்சு சின்னதாக நறுக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். ஸோ ஒரு நாலு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் விட்டால் இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிரும். ஸோ அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா மிதந்து அப்புறம் நல்லா சிக்கன்லாம் அவ்வளோ நல்லா அவிஞ்சிருக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு நீங்கள் மூடிடுங்க, நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கோகோனட்டுடைய அரோமா இந்த சிக்கனில் நல்லா இறங்கி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த தேங்காய் பாலோட அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் நல்லா அதை வத்த விடுங்க, இல்லைனா இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கணும்னா ஓகே. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்ஸில் வேணுமோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். ஸோ சிக்கன் யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.